தமிழக முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்தீங்க, என்ன சொன்னாங்க முதலமைச்சர்? முதல்வர் பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு, எங்களை கூப்பிட்டு ரொம்ப வாழ்த்துக்கள் சொன்னாரு. அப்புறமா உனக்கு கண்டிப்பாக வேலை தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு வெள்ளி பதக்கம் வென்றீங்க, எப்படி இருக்கு? ஏன்னா தங்கத்தை தங்கம் தான் நீங்கள் ஹேம் பண்ணீங்க, ஆனால் வெள்ளி கிடைச்சிருக்கு, எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்கு சார். ஏன்னா நான் இங்கேருந்து போகும்பொழுது கோல்டு இது பண்ணிட்டு போனேன், ஆனால் அங்கே போய் மழை வந்து ரொம்ப வெட்டாகி ரொம்ப ஜம்ப் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கோல்டு அடிச்சுட்டு நான் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிறேன். கோரிக்கை ஏதாவது வச்சுருக்கீங்களா? அது கிளாஸ் ஒன் ஜாப் கேட்டிருந்தேன், சார் கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அங்கே வந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பயிற்சிகள் மேற்கொள்வீங்களா? அடுத்து உங்களோட இலக்கு என்ன? கண்டிப்பாக சார், இன்னும் 10 டேஸ் விட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து கோல்டன் ரெக்கார்டு வைக்கலான்னு இது பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள், மேலும் அடுத்தடுத்த பதக்கங்கள் இந்தியாவுக்காக வெல்றது எங்களோட வாழ்த்துக்கள். சரி, தேங்க்யூ. பிரதமர் வந்து உங்களை அழைச்சி பேசியிருக்காங்க ஃபோனில், அதை பற்றி உங்களை கருத்து என்ன? பிரதமர் சார் ரொம்ப ஃபோன் பண்ணி ரொம்ப நார்மலாக எப்படி நம்ம பக்கத்து வீடு பேசுமோ அந்த மாதிரி பேசினார். நல்லா பேசி நல்லா என்கரேஜ் பண்ணார். கண்டிப்பாக அவன் மீட் பண்ணுறவான்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உங்களுக்கான எந்த மாதிரியான வசதிகள் இருக்குது, அதில் ஏதாவது கோரிக்கை வச்சிங்களா முதல்வருக்கு? ஐயாக்கட் நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்களா, நார்மல் ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லா என்கரேஜ்மெண்ட்டு இருந்தது. இப்போ வந்து பேராவுக்கும் அதே மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணுறோன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறையா பேர் அத்லீட் வந்து இன்னும் ரெடி பேரா ஒலிம்பிக்கில் வருவாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ பேர் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பேரா ஒலிம்பிக் நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஐயா கிட்ட வந்து எங்கள் பேரா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மூலயமா சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சார் வந்து எல்லாம் பண்ணித்தரேன் நான், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அரசு வேலையை உறுதிட்டாரா? கேட்டிருக்காரா?